हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल இன்னைக்கு நம்ம LCM ஆஃப் 3 நம்பர்ஸ் பார்க்க போறோம் போன வீடியோலயே 2 நம்பர்ஸ்க்கு எப்படி LCM கண்டுபிடிக்கிறது ஈஸியான மெத்தட்ல ஒரே நிமிஷத்துல எப்படி LCM கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் அதே ப்ரோசிஜர் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஒரே நிமிஷத்துல எப்படி 3 நம்பர்ஸ்க்கு வந்து LCM கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 283 இதெல்லாம் ஜஸ்ட் ரீகால் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு தக்கனி இந்த ப்ரோசிஜர்ல நீங்க பண்ணீங்கனா ரொம்ப 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 ஈஸியா ஒரே நிமிஷத்துல நீங்க LCM கண்டுபிடிச்சலாம் பெரிய நம்பருக்கு இந்த ப்ரோசிஜரை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இப்போ பாருங்க 283 இப்போ இதல டைப் 1 இதல ஏதாவது ரெண்டு நம்பர்ல இருக்கான்னு பாத்து ரெண்டு ரெண்டு நம்பரா LCM கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரோட மூணாவது நம்பரை நம்ம வந்து LCM கண்டுபிடிச்சலாம் ஏனா மூணு நம்பருக்கு அட் டைம் LCM கண்டுபிடிக்க வேண்டாம் இது ஷார்ட்கட் மெத்தட் பாருங்க இதல டைப் 1 னா என்ன சொல்லிருக்கேன் ஒரு நம்பர் டேபிள்ல இன்னொரு நம்பர் வரும் அப்படி வந்தினா டைப் 1 அந்த மாதிரி இங்க ஏதாவது ரெண்டு நம்பர் இருக்கா இந்த ரெண்டு நம்பரும் பாருங்க 2 டேபிள்ல 8 வருது அந்த 2ங்கற நம்பரும் தெரியுது நமக்கு क्वेश्चनல இப்படி வந்ததுனா இது டைப் 1 னு பேர் இந்த டைப் 1 ோட ஆன்சர் என்ன எது பெரிய நம்பரோ அதுதான் LCM இதுதான் டைப் 1 மறுபடியும் சொல்றேன் டைப் 1 னா என்ன ஒரு நம்பர் டேபிள்ல இன்னொரு நம்பர் வந்துரும் அந்த டேபிளும் இங்க நமக்கு क्वेश्चनல தெரியும் அப்படி இருந்தனக்க இது டைப் 1 அதுல பெரிய நம்பர் தான் LCM இப்போ LCM 8 னு கண்டுபிடிச்சாச்சா இந்த 8 க்கும் இந்த 3 க்கும் மட்டும் இப்போ நம்ம LCM கண்டுபிடிச்சா போதும் சோ இது வந்து டைப் 1 இது வந்து டைப் 2 ஃபர்ஸ்ட் LCM வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 8 கண்டுபிடிச்சோம் அதுக்கு அப்புறம் 8 க்கும் 3 க்கும் LCM னு பார்க்க போனா 8 டேபிள்ல 3 வராது 3 டேபிள்ல 8 வராது அதனால என்ன செஞ்சிரணும் ரெண்டுத்தையும் இப்படி மல்டிப்ளை பண்ணிரணும் இதுதான் நமக்கு LCM சோ ஃபைனலா இந்த மூணு நம்பர்ஸ்க்குமே LCM என்னன்னு கேட்டா 8 3 = 24 ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பர்ஸ்லயும் டைப் 1 எந்த ரெண்டு நம்பராவது இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு மூணாவது நம்பருக்கு இந்த LCM ஓட சேர்த்து அந்த நம்பரை பண்ணலாம் இப்போ அடுத்த क्वेश्चन செகண்ட் क्वेश्चन பாருங்க 26 12 இப்போ இதல பாருங்க 20 உம் 6 உம் டைப் 1 கிடையாது அது நமக்கே தெரியும் பார்த்தவே தெரிஞ்சிரு 6 டேபிள்ல 20 வருமா வராது இல்லையா சோ இது ரெண்டும் டைப் 1 கிடையாது இப்போ 6 ஐயும் 12 ஐயும் பாருங்க இது ரெண்டும் டைப் 1 ல தான் இருக்கு பார்த்தாலே தெரியும் 6 டேபிள்ல உங்களுக்கு 12 வருது பாருங்க 6ங்கற நம்பரும் கண்ணுக்கு தெரியுது சோ இது டைப் 1 டைப் 1 இப்படி வந்ததுனா இதுக்கு LCM என்னது இந்த மாதிரி பெரிய நம்பர் தான் LCM இப்போ இந்த 6 க்கும் 12 க்கும் LCM 12 னு பார்த்தவனே சொல்ல தெரியும் சரியா 12 னு கண்டுபிடிச்சது அடுத்து 20 க்கும் இந்த 12 க்கும் மட்டும் LCM கண்டுபிடிச்சா போறோம் 20 க்கும் 12 ஐயும் பாத்தீங்கனா 20 டேபிள்ல 12 வராது 12 டேபிள்ல 20 வராது அதனால இது டைப் 2 ஆன கிடையாது இது ரெண்டுத்துக்கும் பொதுவா ஒரு நம்பர் வந்து வகுக்கும் இல்லையா 12 லையும் 20 யும் எந்த நம்பர் வந்து வகுக்கும் அப்படினா 4th டேபிள்ல இது ரெண்டுமே வகுப்படும் பாருங்க 4th டேபிள்ல உங்களுக்கு 20 யும் வரும் 12 உம் வரும் அப்ப இது டைப் 3 னா அர்த்தம் இந்த ரெண்டு நம்பரும் 3rd டைப் னா அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்க டானா இப்போதான் 3rd டைப்ல மட்டும் நீங்க டானா போட்டா போதும் 4th டேபிள்ல போட்டீங்கனா 3 4 = 12 5 4 = 20 இப்போ நீங்க இத எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கனா அதுதான் நமக்கு LCM 5 4 = 20 20 × 3 = 60 சோ இந்த மூணு நம்பருக்கும் LCM வந்து 60 இப்படி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்தறேன் பாருங்க 3rd சம் பாருங்க முதல்ல மூணு நம்பர்ஸ் மூணு நம்பர்ஸ்க்கு என்ன ப்ரோசிஜரோ அதேதான் நாலு நம்பர்ஸ்க்கும் சரியா எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலும் LCM இந்த ப்ரோசிஜர்ல பண்ணீங்கன்னு சொன்னாக்க சீக்கிரமா கண்டுபிடிச்ச முடியும் இப்போ பாருங்க 3rd சம் 27 6 18 பார்த்தவனே இதுல டைப் 1 நம்பர்ஸ் இருக்கான்னு தெரியணும் இப்போ 6 ஐயும் 18 ஐயும் பாருங்க 6 டேபிள்ல 18 வருமா 6 ங்கற நம்பரும் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா இப்படி வந்ததுனா இது டைப் 1 சோ இந்த ரெண்டு நம்பருமே டைப் 1 ல இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்போ இதுல LCM என்னது பார்த்தோமே டக்குனு சொல்லணும் இது பெரிய நம்பர் தான் LCM 18 தான் LCM அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் 18 க்கும் 27 க்கும் LCM என்னன்னு பார்க்கணும் இப்போ 27 டேபிள்ல 18 வராது அது உங்களுக்கே தெரியும் 18 டேபிள்லயும் என்ன வராது 27 வராது அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படினா இது டைப் 2 ஆ மேடம்னா கிடையாது இதுக்கு பொதுவா காமனா ஒரு டேபிள்ல இது வரும் பாருங்க 9 டேபிள்ல இது ரெண்டுமே வருதா 3 டேபிள்லயும் வரும் கொஞ்சம் பெரிய டேபிளா மேக்ஸिमम எந்த டேபிள் எடுக்க முடியுமோ அந்த டேபிள் எடுத்து பாருங்க சோ 9 டேபிள் தான் நமக்கு மேக்ஸिममா வருது இல்லையா 18 க்கு 27 க்கு அப்ப
நம்ம இதுக்கு கண்டிப்பா டானா போட்டோம்னா தான் LCM கண்டுபிடிக்க முடியும் சோ 9 டேபிளே போடுங்க இங்க 3 டேபிள் போட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு 3 டேபிள் வரும் மேக்ஸிமமா இது ரெண்டும் எந்த டேபிள்ல வருதுங்கறதை பாத்துக்கோங்க 9 டேபிள்ல வருமா 3 9 சார் 27 ஆ 2 9 சார் 18 ஆ மறுபடியும் இந்த 3 2 எந்த டேபிள்ல வராது சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு LCM 3 2 சார் 6 6 9 சார் 54 இப்போ இந்த மூணு நம்பருக்கு LCM என்னது 54 இப்போ தான் நம்ம 54 இப்போ தான் நம்ம LCM கண்டுபிடிக்கணும் அடுத்து फोर्थ சம் பாருங்க 3 5 7 பாருங்க 3 டேபிள்ல 5 வராது 5 டேபிள்ல 3 வராது 5 டேபிள்ல 7 வராது 7 டேபிள்ல 5 வராது எந்த டேபிள்லயுமே டைப் 1 வரவே இல்ல அதனால இப்ப டைப் 3 யும் இதல வரவே இல்ல இதல பொதுவா காமனா எந்த டேபிள்லயுமே இந்த மூணு நம்பருமே வராது இந்த மாதிரி சம்க்கு என்ன மேடம் LCM அப்படினா எல்லா நம்பரையுமே நம்ம என்ன செஞ்சிரணும் மல்டிப்ளை பண்ணிரணும் அவ்வளவுதான் எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு LCM 75 ஆர் 35 35 into 3 எவ்வளவுன்னு பாருங்க 15 1 9 plus 1 10 சோ 105 தான் இந்த இதோட LCM மூணு நம்பருமே எந்த டேபிள்லயுமே வரல அப்படினு சொன்னாக்க எல்லா நம்பரையுமே நம்ம என்ன செஞ்சிரணும் மல்டிப்ளை பண்ணனும் இதுதான் நமக்கு LCM இப்போ நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஹோம்வொர்க் சம் கொடுத்திருக்கேன் தயவு செய்து குட்டீஸா இருந்தா இது நீங்க வீட்ல வந்து ரஃப் நோட்ல ட்ரை பண்ணுங்க நீங்களாவே ஆன்சர் செக் பண்ணுங்க இது எப்படி போடணும் அப்படிங்கற உங்களுக்கு ப்ரோசிஜர் வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இதோட ஆன்சர்ஸ் வேணும்னா நான் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அப்பதான் வந்து கிளியர் கான்செப்ட் புரியும் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்